வயசாயிரம் நமக்கானதை உரிமையோடு நம் அப்பாவிடமிருந்து பெற்று கொள்ளலாம். இந்த வியாழன் நன்னாளில் ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு குழந்தா, இந்த மங்களகரமான குருநாளில் உனக்காகவே சொல்லப்பட்ட சத்திய வாக்கு இது. ஆம் என் குழந்தையே, நீ எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேற சந்தோஷமாக நீ உன் வாழ்வில் வாழ உனக்கானதை உரிமையோடு பெற்றுக்கொள். ஆம் குழந்தையே, இதை சந்தோஷமாக பெற்றுக்கொள். இது உனக்கான பொக்கிஷம் என் பிள்ளையே, உரிமையோடு பெற்றுக்கொள்ள வந்துவிட்டாய்தானே. உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவாக இந்த குரு வாக்கு நிச்சயமாக என் பிள்ளைக்கு இருக்கும் தானே. என் அன்பு பிரியமே, இப்பொழுதெல்லாம் ஏன் இப்படி முகவாட்டமாக இருக்கிறாய்? எப்பொழுதும் புலம்பலுமாக கண்ணீரோடும் ஏன் இப்படி நிதானம் தவறிப்போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? ஏன் பிரியமே, இந்த சாயி மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா? உன்னுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நான் பார்த்து கொள்கிறேன், அனைத்தையும் இந்த சாய் பார்த்து கொள்வேன் என்று கூறியும் ஏன் நம்பிக்கை இழந்து நின்று கொண்டிருக்கிறாய்? நான் இருக்கிறேன், உன் அப்பா இருக்கிறேன் என்று பல முறை நான் உனக்கு கூறியும் உன் மனதில் ஏன் இந்த குழப்பமும் நடுக்கமும்? ஏன் உன் அப்பாவை நீ நம்பவில்லையா என் பிரியமே? உன் மனதில் சஞ்சலமோ அல்லது ஏதாவது பிரச்சனை என்றால் என்னை தானே நீ முதலில் கூப்பிடுகின்றாய்? அப்படி கூப்பிட்டு விட்டு இது சரியாக நடக்குமா, சாயப்பா நமக்கு நடத்தி காட்டுவாரா, நம் வாழ்வில் மாற்றத்தை கொடுப்பாரா என்ற சந்தேகம் ஏன் உன் மனதில் எழுகிறது? இது ஏன் பிரியமே? இவ்வளவு நாளாக உன்னுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வை உன் அப்பாதானே கொடுத்தேன், அதை நீ உணர்ந்து கொள்கிறாய்தானே? அனைத்தையும் உனக்கு தேவையான அனைத்தையும் உன் அப்பா நானாகத்தானே முடிவெடுத்து உனக்கு கொடுத்தேன். அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை நான் தரமாட்டேனா? கலங்காதே என் பிரியமே, நீ என் மீது பிரியமாகத்தான் இருக்கிறாய், நம்பிக்கையோடும் இருந்து கொண்டும் தான் இருக்கிறாய். அதே போல சாயியிடம் வேண்டினால், சாயியை நம்பினால் எல்லாம் நடக்கும், சாதகமாக நிகழும், வெற்றிகரமான வாழ்வு வாழலாம் என்று எல்லோரிடமும் போய் அறிவுரையும் சொல்கிறாய். அப்படி இருக்கையில் உன்னுடைய உள் மனதில் கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா, நிறைவேறுமா நிறைவேறாதா என்ற ஒரு சிறு சந்தேகம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதையும் நான் அறிவேன் பிள்ளையே. அந்த தடையை, அந்த சந்தேகத்தை உன் மனதிலிருந்து நீ நீக்கினால்தான் உனக்கானதை உன் சாயப்பா தடையின்றி உனக்கு கொடுக்க முடியும் பிள்ளையே. அப்பா கூறுவது புரிகிறதா? எதையெதையோ நினைத்து உன்னை நீயே கஷ்டப்படுத்தி கொள்ளாதே என் பிள்ளையே. இப்பொழுதெல்லாம் உனக்குள்ளேயே எதையெதையோ நினைத்து ஏதோ நடந்துவிட்டது போல ஒரு கற்பனையை உன் மனத்தில் வளர்த்து கொண்டு நீயே எதையோ நினைத்து கொண்டு அப்படியே அமைதியாக உட்கார்ந்திருக்கிறாயே. ஏன் பிரியமே, உனக்கானதை உரிமையோடு பெற்றுக்கொள்ள உன் சாயப்பா நான் உனக்கு எப்பொழுதுமே துணையாக இருக்கும் பொழுது எதற்காக இந்த மனக்குழப்பம் உனக்குள்? இப்பொழுது உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கும் சூழ்நிலைகள் அனைத்துமே நம்பிக்கை என்னும் உன்னுடைய கண்களை மறைத்து கொண்டிருக்கிறது பிரியமே. ஒன்றை மட்டும் சரியாக புரிந்து கொள் என் பிள்ளையே, இது எல்லாமே மாயை. எல்லாமே உனக்குள் நடந்து கொண்டிருப்பது எல்லாமே மாயை. அதே போல இதே போல பல சூழ்நிலைகள் உன் வாழ்வில் வந்த போதும் கூட நீ அசராமல் தைரியமாகத்தானே நின்று கொண்டிருந்தாய். அப்படி இருக்கையில் இப்பொழுது என்ன பெரிய மாற்றம் உன் வாழ்வில் வந்துவிட்டது? கலங்காமல் இரு, தைரியமாக இரு என் பிள்ளையே. அப்பா உனக்காக எப்பொழுதும் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. அப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை என் பிள்ளையே?
உன்னை பொறுத்தமட்டில் இது ஒரு சாதாரண விஷயம்தான். இதைவிட பெரிய பெரிய பிரச்சனைகளெல்லாம் நீ மிக எளிதாக சந்தித்திருக்கிறாய். மிக எளிதாக சாதுரியமாக அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியேவும் வந்திருக்கிறாய். அப்படி இருக்கையில் இந்த சாதாரண பிரச்சனைக்காக ஏன் இவ்வளவு மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? இப்பொழுது உன் மனதில் ஏன் இத்தனை சோர்வு? போராடி போராடி மனதே வெறுத்து விட்டது, அழுத்து விட்டது என்று நினைக்கிறாயா என் பிரியமே? அப்படி அல்ல என் பிரியமே. போராடி போராடி உன்னுடைய மனதை நீ வலுவேத்தி கொண்டிருக்கிறாய். அந்த வலிமைதான் இப்பொழுது இந்த பிரச்சனையையும் எதிர்கொள்வதற்கான அத்தனை விதமான வலிமைகளையும் உன் மனதிற்குள் வந்திருக்கிறது. ஆம் என் பிரியமே, எது வந்தாலும் தயங்காமல் ஜெயித்து காட்ட வேண்டும் என்ற நம்பிக்கையோடு போராடு. உனக்கு துணையாக எட்டு திக்கிலும் இருந்து உன் சாயப்பா நான் உனக்கு நீ எண்ணியது அனைத்தையுமே ஈடேற்றிக் கொடுக்க, உனக்கானதை உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்க, அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டெடுக்க என அனைத்துமாக உன் சாயப்பா நான் உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன்னுள்ளே இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்பட வேண்டாம் என் பிரியமே. சந்தோஷமாக இரு. நீ எண்ணிய எல்லாம் ஈடேறப் போகிறது. இது சாயியின் வரம். ஆம் குழந்தையே, இது உன் சாயப்பாவின் வரம்தான். நிச்சயமாக அந்த வரத்தோடு வந்திருக்கிறேன். சந்தோஷமாக பெற்றுக்கொள், உரிமையோடு பெற்றுக்கொள், உனக்கானதை உரிமையோடு பெற்றுக்கொள். சாயி சாயி என்று என்னையே பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாய்தானே? இப்பொழுது கண் திறந்து பார். உனக்கு முன்பாக நான் ஒரு இனிப்பான செய்தியோடு இருந்து கொண்டிருக்கிறேன். உனக்காகவே இங்கு காத்து கொண்டிருக்கிறேன். ஆனந்தமாக மகிழ்ச்சியாக நீ வாழப்போகிறாய். உனக்காகவே இங்கு நான் அவதாரம் எடுத்திருக்கிறேன். உன்னுடைய பாரங்கள் அனைத்தையும் நான் சுமக்க தயாராக இருக்கிறேன். நீ கேட்டதை உன்னிடம் கொடுக்கவும் நான் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். என்னிடம் வந்து சாயிநாதரே, என் வாழ்வில் மாற்றங்கள் நிகழுமா? அந்த மாற்றத்தை நிகழ்த்துவீர்களா? என் வாழ்விலும் நல்லது நடக்குமா? நானும் ஆனந்தமாக இருப்பேனா? என் முகத்திலும் மகிழ்ச்சி வருமா? என் கண்களும் ஆனந்த கண்ணீர் வடிக்குமா என்று என்னிடம் கண் கலங்கிய விஷயத்திற்கு ஒரு புது வழியை நான் கொடுக்கப் போகிறேன். சந்தோஷம்தானே என் கண்மணியே? அருள் வாக்கை, உனக்கான மகிழ்ச்சி செய்தியை, உனக்கான மங்கள செய்தியை என் பொக்கிஷமான பிள்ளையிடம் சேர்ப்பதற்காகவே நான் இப்பொழுது வந்திருக்கிறேன். நீ தவிர்த்து விட்டு போனாலும் சரி, நீ வரும் வரை நான் உனக்காக இங்கேயே காத்து கொண்டிருப்பேன். உன் சாயப்பா உனக்காக கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதை யாருமே தட்டி பறிக்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. நல்லது நடக்க வேண்டுமென்றால் யார் தடுத்தாலும் அது நடந்தே தீரும். கிடைக்க வேண்டுமென்று எழுதப்பட்டிருந்தால் யார் தடுத்து நிறுத்தினாலும் அது கிடைத்தே தீரும். இதுதான் உன் வாழ்வில் நடக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தால் அது எப்படியாயினும் உன் வாழ்வில் நடந்தே தீரும். இது நல்லதாகவே இருந்தாலும் தீயதாகவே இருந்தாலும் உன் வாழ்வில் எழுதப்பட்டது நிச்சயமாக நடந்துதான் தீரும். இதை புரிந்து கொண்டாலே போதும், மனம் அமைதியுறும். மனம் அமைதியாக இருந்தாலே போதும், தேவையில்லாத சிந்தனை உன் மனதில் எழவே இயலாது. நான் கூறுவதை நன்றாக புரிந்து கொள். மனதை நிதானமாக வைத்துக்கொள். எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள். எது வந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உன்னிடம் இருந்தாலே போதும், தேவையில்லாத வருத்தமோ வேதனையோ உனக்கு வரவே வராது. என்னிடம் வந்து கண்ணை சிந்த வேண்டிய கவலையும் உனக்கு எழவே இயலாது. சாயப்பா உனக்காகவே இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். குழந்தையே, தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நான் தான் உனக்காக இங்கு இருக்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் உனக்கு உறுதி அளித்துக் கொண்டே இருக்கிறேன். ஆனால் உன் மனம்தான் சில சமயம் அதை ஏற்க மறுக்கிறது. பல சமயம் நீ நம்பிக்கையோடு தான் இருக்கிறாய். அந்த நம்பிக்கையோடு இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னிடமே வந்து சேரும்.
அந்த நம்பிக்கையோடு இருந்தால் தற்போது உன் வாழ்வில் நடக்கும் பல சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் சமாளித்து விடலாம். அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவந்து வாழ்வில் எப்படி சந்தோஷமாக வாழலாம் என்ற எண்ணம் உன் மனதில் எழும். நீ என்னிடம் வேண்டியதை விட, நீ என்னிடம் கேட்டதை விட நான் உனக்கு தரவிருக்கும் அந்த சந்தோஷமான வாழ்வு மிக மிக பொக்கிஷமானது. குழந்தையே, பொறுமையாக இரு. நீ கேட்பது எல்லாமே உனக்கு கிடைக்கும் என்றில்லை, நீ கேட்காததும் மிக சிறப்பாக உனக்கு அமையும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. பொறுமையோடு இரு. அனைத்தையும் உன்னப்பா நான் பார்த்து கொள்கிறேன். எட்டு திக்கிலும் இருந்து உன்னை நான் வழி நடத்தி கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா என்று நீ கேட்பதுதான் எனக்கு புரியவே இல்லை. குழந்தையே, எட்டு திக்கிலும் இருந்து நான் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கும் பொழுது உன்னை வீழ்த்த யார் வருவார்கள்? நான் எப்பொழுதும் தோற்றுக்கொண்டே இருக்கிறேனே என்று வேதனைப்படாதே. இன்று தோற்றால் என்றாவது ஒரு நாள் வெற்றி உன்னை வந்து சேரும். வெற்றி அடைந்தே தீருவாய் என்ற நல்ல எண்ணம் உன் மனதிலிருந்தால் போதும், அந்த வெற்றியே உன்னை வந்து சேரும். மனதில் நம்பிக்கையை வைத்து மட்டும் செயல்பட்டு கொண்டே இரு. நீ கண்ட கனவு எல்லாம் நினைவாகும் நேரம் வெகு தொலைவில் இல்லை, வெகு நேரத்திலும் இல்லை. எல்லாம் கூடிய விரைவில் உனக்கான காலமாக மாறும், உனக்கு ஏற்ற வசந்தமான காலமாகவே மாறும். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. இந்த வாழ்வை வாழ்வதே வீண். இனி வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம் என்ற எண்ணம் எப்பொழுது உன் மனதில் எழுகிறதோ அந்த நொடி இறைவன் இருக்கிறார் என்ற எண்ணத்தை மனதில் தீர்க்கமாக பதிய வைத்துக்கொள். அந்த நல்ல எண்ணமே உன்னை மென்மேலும் வெற்றியடைய வைக்கும், வாழ்வதற்கான வாய்ப்பை உனக்கு வழங்கி கொண்டே இருக்கும். அப்படி இருந்து பார், அந்த இறைவனே உன்னை வழி நடத்தி செல்வார். மனம் தழும்பாமல் இரு, வேதனைப்படாமல் இரு, பொறுமையாக இரு. உன் பொறுமையான காத்திருப்புக்கு நிச்சயமான நல்ல பதிலை நல்ல பலனை அடைந்தே தீருவாய். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நடக்கப் போவதும் எல்லாம் நன்மைக்கே. இனி உன் வாழ்வில் நடக்கப் போவது நடந்தது எல்லாம் நன்மைக்கே என்று தீர்க்கமாக நம்பு. கூடிய விரைவில் எல்லா சுகநலமும் கிடைக்கப்பெற்று வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு என்னுடைய ஆசிர்வாதத்தோடு மகிழ்ச்சியான வாழ்வை நிச்சயமாக வாழ்வாய். சந்தோஷமாக இரு. எதை பற்றியும் கவலையும் உனக்கு வேண்டவே வேண்டாம். உனக்காகத்தான் நான் இருக்கிறேனே. எதற்காக வருந்துகிறாய்? ஒரு இடத்தில் நீ நிராகரிக்கப்பட்டால், ஆம், நிராகரிக்கப்பட்டால் மனவேதனை என்பது சரிதான். நாம் நிராகரிக்கப்பட்டு விட்டோமே என்று வேதனையோடு இருந்தால் அந்த இடத்தில் உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உன்னை நல்லபடியாக பார்க்க போகிறார்களா? கிடையவே கிடையாது. நடந்தது நடந்ததுதான், அதை மாற்றவே முடியாது. நீ அவமானப்பட்டாலோ வேதனைப்பட்டாலோ அந்த இடத்தில் அவமானத்துக்கு ஆளாக்கப்பட்டாலோ எல்லாம் முடிந்துவிட்டது. நடந்தது நன்மைக்காகத்தான் நடந்திருக்கிறது. இனி அந்த அவமானம் நடைபெறாதவாறு நாம் எப்படி நம் வாழ்வை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை தான் உன் மனதில் இருக்க வேண்டுமே தவிர, தேவையில்லாமல் வேதனைப்பட்டு விட்டோமே, அவமானப்பட்டு விட்டோமே, நம் வாழ்வை நாமே கெடுத்து கொண்டு விட்டோமே, இனி இந்த வாழ்வை எதற்காக வாழ வேண்டும் என்ற சிந்தனை உன் மனதில் எழவே வேண்டாம், எழவும் கூடாது. இதுதான் உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் அறிவுரை. அப்பாவின் அறிவுரைப்படிதான் நீயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அப்படித்தான் நீயும் உன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறாய். ஆனாலும் சில சமயம் உன் மன சஞ்சலத்தினால் போராட்டத்தாலும் உன் வழியை எதிர்கொள்ள முடியாமல் தயங்கி நிற்கிறாய். தயங்காதே என் பிள்ளையே. வீர நடை போட்டு சென்று கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. நீ அடைய வேண்டிய இலக்கை நிச்சயமாக நீ அடையும் வரை உன் போராட்டத்தை நிறுத்தவே நிறுத்தாதே. உனக்கு துணையாக பக்க பலமாக என்றென்றைக்கும் உன் சாயப்பா நான் உனக்கு வழித்துணையாக வருவேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. மறந்தும் கூட மறுத்து விடாதே. இனி கஷ்ட நிலைமையெல்லாம் உன்னை விட்டு விலகி சந்தோஷ வாழ்வு உன்னை நெருங்கப் போகிறது.
இப்பொழுதெல்லாம் இதுதான் உன் மன குமுறலாக இருக்கிறது. நான் எத்தனை யுகங்களை பார்த்திருக்கிறேன் தெரியுமா? எத்தனை எத்தனை பேர் இந்த உலகிற்கு வந்தார்கள், போனார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலோனோர் இப்படித்தான் உன்னை போல நான் மட்டுமே கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே. என் வாழ்க்கை ஒரு நாள் வாழ்க்கை ஏன் யுகங்களாக மாறுகிறது என்ற புலம்பலையும் தவிப்பையும் ஒட்டி கொண்டுதான் இருந்தார்கள். வேறு சிலரோ அழுகையோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, மனக்குமுறல்களோடு கண்ணீர் விட்டு கொண்டே காணாமல் சென்று விட்டார்கள். வேறு சிலரோ எது வந்தாலும் தன்னம்பிக்கையோடு எதிர்த்து போராடி வெற்றியையும் பெற்றார்கள். கர்மாக்களையெல்லாம், கர்மாக்களின் வீரியத்தை, வறுமைகளையெல்லாம் தாங்கிக் கொண்டு அதை சகித்து கொண்டு கர்மாவை கழித்து நித்திய ஆன்மாவாக என்னிடம் வந்து சேர்ந்தார்கள். ஆனால் அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் போராட்டமாக வாழ்கிறோமே என்று எப்பொழுதும் புலம்பிக் கொண்டே வாழ்ந்தவர்கள் கர்மாக்களை கழிக்க முடியாமல் மீண்டும் மறு ஜென்மம் எடுத்து மீண்டும் அந்த கர்மாக்களை கழிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இனி வரப்போவர்களுக்கும் இதுதான் நிலைமை. அவர்களுடைய அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின் கர்மாக்களை அவர்கள்தான் கழிக்க வேண்டும். என் பிள்ளையே, நீயும் தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு எதிர்த்து நின்று போராடி உன்னுடைய கர்மாக்களையெல்லாம் கழித்துவிட்டு என்னுடன் வந்துவிடு. தீர்க்கமான ஆத்மாவாக, நித்தியமான ஆத்மாவாக என்னிடம் வந்து சரணடைந்து விடு. உன்னுடைய கர்மாக்களை கழிப்பதற்கான அத்தனை வலிமைகளையும் உன் சாயப்பா உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது உன் மனதில்தான் ஏன் இத்தனை குழப்பமும் போராட்டமும்? எத்தனை கஷ்டங்களும் போராட்டங்களும் உன்னை சூழ்ந்து இருந்தாலும் பாதி கிணற்றை தாண்டிவிட்டோம். இன்னும் மீதி கிணற்றுதானே, மீதி கிணறுதானே, மிக சுலபமாக தாண்டிவிடலாம். நமக்கு துணையாக அப்பா இருக்கிறார் என்ற தன்னம்பிக்கை உணர்வு உன் மனதில் இருந்தால் போதும், மீதி வாழ்க்கையை மிக சுலபமாக கழிக்கலாம், மிக ஆனந்தமாக வாழ்ந்து காட்டலாம். தோல்விகளையோ கஷ்டங்களையோ கண்டு பயந்து பயந்து நிற்காதே. எதிர்த்து நின்று போராடினால் உன்னிடம் வந்த அந்த கஷ்டங்களும் தோல்விகளுமே வந்த வழி தெரியாமல் உன்னை விட்டு விலகிவிடும். எதையுமே பயந்து கொண்டு அப்படியே உட்கார்ந்திருப்பதால் எதையுமே சாதிக்கவும் முடியாது, எதையுமே எதிர்கொண்டு நிற்கவும் முடியாது. எழுந்து நின்றால்தான் நடக்க முடியும், நடக்க ஆரம்பித்தால்தான் ஓட முடியும், ஓட ஆரம்பித்தால்தான் வாழ்க்கையை மிக சுலபமாக கடந்து செல்ல முடியும், வாழ்க்கையை வெற்றி காண முடியும், வென்றே காட்ட முடியும். இந்த ஜென்மத்தில் வரும் கஷ்டங்களையும் போராட்டங்களையும் எதிர்த்து நின்று பழகிக்கொள். இந்த ஜென்மத்திலேயே அதை கழித்து கொள்ள உன் மனதை அதற்கு ஏற்றால் போல் பக்குவப்படுத்திக்கொள். அப்படி கஷ்டத்தோடு போராடும் சூழ்நிலையில் முடியாத சூழ்நிலை என்று வரும் பொழுது சாயிராம் சாயிராம் என்று மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இரு. உன் மனதிற்கும் உன் உடலுக்கும் ஒரு புது தெம்பு கிடைப்பதை, ஒரு புது புத்துணர்ச்சி கிடைப்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த நேரத்தையும் நான் என்னுடைய பிள்ளைக்காக உருவாக்கியே தீருவேன். கவலைப்படாமல் இரு. உன்னுடைய இந்த வாழ்க்கை போராட்டத்தில் உன் வெற்றி உறுதியானது. சந்தோஷமாக இரு. உன் வெற்றிக்காக தயாராகு, வெற்றிக்காக ஆயத்தமாகு. உன் வெற்றி உறுதியானதே, தீர்மானம் செய்யப்பட்டதே. சாயப்பாவை வழிபடுவதற்கு என்ன வழிமுறை இருக்கிறது? எப்படி வழிபட வேண்டும்? எப்படி வழிபட்டால் சாயப்பாவின் ஆசிர்வாதத்தை பெற முடியும் என்ற கேள்வியோடு யாரையும் தேடி அலையாதே. நான் உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கிறேன். நீ ஒருமுறை என்னை நினைத்தால் போதும், வாயால் சாயி என்று ஒருமுறை சொன்னால் போதும், உன் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க உடனே ஓடோடி உன் கண் முன் வந்து நிற்பேன். நீ சந்தோஷமாக இருக்கும் சமயத்திலோ
வேதனையாக இருக்கும் சமயத்திலோ எந்த சமயமானாலும் நான் உன்னுள்ளேயே இருந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்வேன், செய்து கொண்டே இருப்பேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தீங்கும் நெருங்கவும் முடியாது. நெருங்கும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். சாயப்பாயிருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? உன்னை பாதுகாக்கவே நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு புரிகிறதா? புரிந்தாலும் என்னை உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் உன் மனதில்தான் ஏகப்பட்ட கஷ்டங்களும் குழப்பங்களும் சூழ்ந்து கொண்டுள்ளதே. நீ எப்படி சந்தோஷ தருணத்தை உணர்வாய்? நான் வரும் தருணத்தையும் எப்படி உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும்? அதனால்தான் நிம்மதியே இல்லாமல் அங்கும் இங்கும் அல்லாடி கொண்டிருக்கிறாய். குழந்தையே, தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்பட்டு நீ விரும்பியது அனைத்தும் உனக்கு ஈடேறும் நேரம் மிக தொலைவில் இல்லை. நம் வாழ்க்கையில் திருப்பம் வராதா, நம் வாழ்க்கையிலும் ஏற்றம் வராதா என்று நினைத்து நினைத்து நிம்மதி இல்லாமல் பல நேரங்களில் சோர்வாக காணப்படுகிறாய். உன்னை பார்ப்பதற்கு என் மனது தாங்கவே முடியவில்லை. என்னுடைய அன்பான குழந்தை இப்படி வேதனைப்படுவது, கண்ணீர் சிந்துவதை பார்க்க சகிக்கவே முடியவில்லை உன் அப்பாவிற்கு. குழந்தையே, நிம்மதியே இல்லாமல் நடமாடிக்கொண்டிருக்கும் உனக்கு நல்ல செய்தி தருவதற்காகவே, திடீர் திருப்பம் ஏற்படுத்துவதற்காகவே, மகிழ்ச்சியான செய்தியை உன் காதுகளுக்கு வந்து சொல்வதற்காகவே உன் அப்பா காத்து கொண்டிருக்கிறேன்.